சேலஞ்ச் பஸ் நேயர்கள் அனைவருக்கும் அழகிய வணக்கம் ஒரு வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை பல வாழ்க்கை அதெல்லாம் இல்லை நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இல்லையா அந்த வாழ்க்கையில் மேடு பள்ளம் எல்லாம் வரும் சில சமயம் ஸ்பீட் பிரேக்கர் கூட வரும் நம்ம காரில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸ்பீட் பிரேக்கர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு அது மேலே காரை ஏற்றி இறக்குறதுக்குள்ளே கார் அடியில் வந்து உராயுதல் சத்தம் கூட கேட்கும் என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பீட் ப்ரேக்கர் உயரமாக இருக்கும் ஆனால் நம்ம ஸ்பீடுக்கு அது ஒரு பிரேக்கர் தான் அது எவ்வளோ உயரமாக இருந்தாலும் கார் உராய்சாலும் நாம் என்ன பண்ணுறோம் மேலே ஏறி இறங்கிடுறோம் ஏறி இறங்கிடுறோம் அதை கடந்து வந்துடுறோம் அதுக்கப்புறம் நாம் திரும்ப ஸ்பீடை பிக்கப் பண்ணி நாம் போகிறோம் அதே மாதிரி மேட்டில் ஏறும்போதும் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் திணறுறோம் பட் டாப் அந்த பீக்கை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற எய்மோடு மேலே ஏறுறோம் ரீச் ஆயிடுறோம் நிற்கிறோம் சில பேர் சில பேர் பள்ளத்தில் உடனே விழுந்துடுறோம் பள்ளத்தில் விழும்போது நாம் என்ன பண்ணுறோம் வி பிரேஸ் அவர் செல்ஸ் சிம்பிளாக சொல்லணுன்னா ரோலர் கோஸ்டர் ரைடு தாங்க வாழ்க்கை ஒத்துக்கிறீங்களா ஒரு கழுதைக்கும் அதோடைய வாழ்க்கையில் ஒரு ரோலர் கோஸ்டர் வந்தது கழுதைக்கா தான் இந்த ஊர்லெலாம் வண்ணாங்க இருப்பாங்க இல்லையா அது மாதிரி அந்த ஊர்லேயும் ஒரு வண்ணான் இருந்தார் அந்த வண்ணான் கிட்ட ஒரு அழகான கோவேர் கழுதை இருந்தது அந்த கழுதை வந்து அந்த வண்ணானுடைய பெட்டு செல்லம் அதுக்கு ஒரு செல்ல பெயர் கூட வச்சு அதை வந்து செல்லப்பிராணி மாதிரியே வளர்த்துட்டு வந்தார் அந்த வண்ணானுடைய தொழிலுக்கு இது ரொம்ப உதவியாக இருந்தது மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே அந்த கழுதை இருந்தது தினமும் சிலைக்காம எவ்வளவு மூட்டைகளை அந்த வண்ணான் ஏற்றினாலும் முதுகு மேலே சுமந்துட்டு போய் அந்த வண்ணான் திரும்ப துவைச்சி முடிச்சு காஞ்ச துணியை கொண்டு வந்து மூட்டையாக கட்டினாலும் ஈரத்தோடு கட்டினாலும் மழை வெயில் புயல் எதையும் பார்க்காம எவ்வளவு சுமைகள் முதுகில் இருக்கோ அதை சுமந்துட்டு வந்துக்கிட்டு இருந்தது அற்புதமான ஒரு கழுதை வெரி குட் ஒர்க்கிங் பார்ட்னர் இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் கெமிஸ்ட்ரி பிட்வீன் தி கழுதை ஓனர் அண்டு த கழுத ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேறு இருந்தது இது எல்லாம் மேட்டில் அந்த கழுதை ரொம்ப அற்புதமாக செஞ்சு சந்தித்த அதோடைய வாழ்க்கை பயணம் தட்டார்னு ஒரு நாள் பள்ளம் ஒன்று வந்துதுங்க நிஜமாவே ஒரு பள்ளம் இந்த பள்ளத்தில் இந்த கழுதை பார்க்காம விழுந்துடுத்துது கத்துது பள்ளத்தில் விழுந்துட்டேன் என்னை தூக்குங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு பயம் ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் சேர்ந்து அந்த கழுதை கத்துது இந்த கழுதையோடைய சொந்தக்கார அந்த வண்ணானுக்கு ஒன்றுமே புரியல அடடா நம்ம கழுதை விழுந்துட்டுதே அப்படின்னு அந்த கழுதையை தூக்குறதுக்கு அவரும் என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு அந்த பள்ளத்தில் வந்து அந்த கழுதையை தூக்கிட்டு வர முடியல அவரால் ஒன்றும் செய்ய முடியல என்ன பண்ணாலும் அந்த கழுதை மேலே வரலை இதுக்குள்ளே அந்த கழுதையுடைய சத்தம் இவருடைய சத்தம் எல்லாம் கேட்டு அக்கம் பக்கம் ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்துடுறாங்க ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி பிடி இப்படி பிடி கயிறை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா என்னமோ பண்ணுறாங்க மாயாஜால வித்தைகள் கழுதையை வந்து மேலே தூக்கவே முடியல ஐயோ எல்லாம் டயர்டாயிடுறாங்க என்ன சொல்கிறாங்க இங்கே பாருப்பா கழுதையோட கதை முடிஞ்சு போச்சு ஒன்றும் நம்ம செய்ய முடியாது நீ என்ன பண்ணுற மண்ணை தூக்கி போடு முடிச்சிடும் அதோட கதையை அது கேங்கன்னு இந்த மாதிரி கத்திக்கிட்டுருக்கோம் கழுதை கத்தல் நம்மளால் வந்து பொறுக்க முடியுமா அதனால் வேண்டாம் அதை வந்து முடிச்சிடலாம் சமாதி கட்டிடலாம் நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொழுது இருட்டிடும் நாம் போயிட்டோன்னா பக்கத்தில் இருக்கிற காடுலேருந்து மிருகங்கள்லாம் வரும் அது மிருகங்கள்லாம் வந்து ஒரு பரிதாபகரமான ரொம்ப கொடூரமான ஒரு முடிவு இந்த கழுதைக்கு வேண்டாம் அதனால் இந்த கழுதை மேலே உனக்கு எவ்வளோ பாசம்னு எங்களுக்கு தெரியும் மண்ணை தூக்கி நாமளே போட்டு புதைச்சிடலாம்ப்பா உயிரோடையா நீ அதெல்லாம் யோசிச்சேன்னா இத யோசி மிருகங்கள்கிட்ட கிட்ட கொடூரமான முடிவா இல்லை நம்ம கையால நாமளே அதை இது பண்ணிடலாமா நீயே யோசி இவருக்கு மனசு கேக்கல இவர் எந்த முடிவுமே சொல்லலை அந்த வண்ண ஆனா கூட இருக்கிறவங்கெல்லாம் இது வேலைக்காகாது அவன் வந்து இந்த கழுதைய ரொம்ப பாசமா வளர்த்துட்டான் அவனால கண்டிப்பா இந்த கழுதைய வந்து மண்ணு போட்டு இது பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டான் நாம பண்ணலாம்ப்பா நாம் முடிவு எடுக்கலாம் வாங்கப்பா எல்லாம் எடுங்க வாங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு ஆள் ஆளுக்கு மண் வெட்டி என்னென்னமோ எடுக்கிறாங்க மண்ணை தள்ளி போடுறாங்க இந்த கழுதுக்கு புரிஞ்சு போச்சு அச்சோ நம்மளை கதி இப்படியா என்னடா இது ஆண்டவா வாட் இஸ் திஸ் ஒரு முடியலையே என்னது இது இப்படி பண்ணுறாங்களேன்னு இன்னும் கோரமாக கத்துது அது கத்த கத்த இவங்க வேக வேகமாக மண்ணை தள்ளுறாங்க அப்புறம் இந்த கழுதை டக்குன்னு ஒரு நிமிஷம் நின்றுது மண் போடுறீங்களா சரி நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு இவங்க மண்ணு தள்ள தள்ள இது குதிச்சுக்கிட்டே இருந்துதுங்க குதிச்சு குதிச்சு அந்த மண்ணெல்லாம் இந்த கழுதையோடய காலடியில் போயிடுச்சு அவங்க முதுகு மேலே அந்த மண்ணை தள்ளினா இப்படி சிலுத்து அந்த மண்ணை கீழே காலடியில் அது வந்து தள்ளிக்குச்சு ஸோ என்ன ஆச்சு இப்போ புரியுதா அதை பிக்சரைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கதை அழகாக புரியும் மண் காலடிக்கு வந்த உடனே கழுதை என்ன பண்ணுச்சு ஒரு லெவலுக்கு மேலே பள்ளம் மண்ணால் நிரம்பி விட்டது கழுதை மேலே வந்துட்டது அழகாக வந்துடுச்சு அவ்வளோதான் அந்த வண்ணானுக்கு பயங்கர சந்தோஷம் ஊருக்காரங்களாம் இந்த கழுதையோட அறிவை பார்த்தியா அடாடா டாடாடா அப்படின்னு ஒரே பூரிப்பு தான் சந்தோஷம்தான் ஒரு நிமிஷம் சோகமயமாக வருத்தமயமாக இருந்த அந்த சூழ்நிலை டக்குன்னு குதூகலமாக அப்படியே எக்ஸைட்டிங்காக அந்த இடத்துல அப்படியே ஒரு ஃபுல் எனர்ஜி எப்படி இந்த கழுதை என்ன பண்ணி சரி மண்ணு போட்டு மூடுங்க அப்படின்னு தலை குனிஞ்சு இந்த மண்ணை வாங்கிச்சா மண்ணு விழ விழ அதை வந்து என்ன பண்ணிச்சு தன் காலடியில் போட்டுச்சு அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திச்சு இதே தாங்க சிம்பிள் கான்செப்ட் இதே தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் வர கஷ்டங்கள் வர தோல்விகள் எல்லாத்தையும் படிக்கட்டுகளாக மாற்றுக வேறு எதுவுமே கிடையாது சிம்பிள் பள்ளத்தில் நாம் போய் விழப்போகிறோமா இல்லை பள்ளத்தில் வந்து விழுந்த மண்ணை எல்லாத்தையும் நாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மேலே வரப்போகிறோமா உயிர் பிழைக்க போகிறோமா லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன் ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு சேலஞ்சும் நமக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கான இன்ஸ்பைரிங்கான படிக்கட்டு ஸ்டெப் டு மூவ் ஃபார்வேர்ட் டு ப்ரொசீட் மேலே ஏறி வரத்துக்கு அப்புறம் என்னங்க மேலே ஏறி வந்தால் ஒவ்வொரு சவாலையும் நாம் சமாளித்தா சேலஞ்சஸ் மேக் அட் அ பர்சன் சவால்கள் சவாலே சமாளி அதுக்காக எவ்வளோ சவால் மேடம் சமாளிக்கிறது சவால் வந்து அப்படியே உங்கள் ஒருத்தவங்களுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்காதீங்க அந்த கழுதை அப்படி நினைக்கவே இல்லை ஒரே சமயத்தில் அந்த கழுதையை நிறைய பேர் சூழ்ந்துக்கிட்டு பல இடத்துலேருந்து வந்து விழுந்த மண்ணை அது சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு மேலே ஏறி வந்தது அதே மாதிரி நம்ம ஒரே ஒரு ஆள் பல கோணங்களிலிருந்தும் நமக்கு த சவால்கள் தாக்குதல்கள் வருதுன்னா கூட சமாளித்து மேலே ஏறி வர்றது தாங்க நம்மளுடைய கம்பீரம் நம்மளுடைய வெற்றி அப்போதாங்க நம்ம அட்ரலின் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நமக்கு நாமே ஒரு அர்த்தம் இருக்குது மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்